श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता प्रियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यदि राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. இடத்துல சங்கல்ப சூரியோதயத்தில் ஒன்பதாவது அங்கத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகம் நாம் இதுக்கு முன் உபன்யாசத்தில் பார்த்தோம். தத்தோதக்ர சமக்ர நந்தசுபுவா சாலம்பன தியானதா சுத்தம் சேதது எஸ்யபி பிரபுரினா திருஷ்யா தரீதிருஷ்யதே பிரத்யக்வஸ்து விசேஷ்ய பத்மணி புனஹ தஸ்மின்னே திருடப்ரேட்சிதே திருடப்ரேட்சிதே நாத சோஹம் அஹம் சஹா இத்யபி கிரஹ நாத்யாசம் அத்யாசதாம். இது இந்த ஸ்லோகத்தை பற்றி போன இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு இந்த இதுக்கு ஸ்லோகம் இதுக்கு முன் ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஒரு விசேஷம். இப்போ இது என்ன பிரகரணம்னு பார்க்கணும். மகாமோகனை ஜெயிச்சாச்சு. மகாமோகனை ஜெயிச்ச உடனே விவேகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இது விவசாயம் சொல்கிறோம். விவசாயினுடைய பட்ச பிரகாரத்துக்கு அது சேனாபதி தானே, யுத்தத்தில் ஜெயிச்சாச்சுன்னாக்கா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டியது தான் என்று சொல்கிறோம். ஆனா விவேகம் மகாராஜா சொல்றாரு. ஒண்ணு முதல் படியில தான் இருக்கும் சமாதின்னு சொல்றது இருந்துட்டு இருக்கேன். தியானத்துல முதல் படியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னும் தியானத்தினுடைய பூர்த்தின்றது இன்னும் ஏற்படல. அப்படி இருக்கச்சு அதுக்குள்ளேயும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறதுன்றது இருக்க இது எந்த விதத்திலையும் ஏற்புடையதாக ஆகாதுன்னு சொல்றாரு. கதமத்திர நிராலம்பம் கர்மசிருங்கலிதா புமானு ஆரோகத்து துராரோகம் சமாதி ககனஸ்தலம். சமாதின்றது ஒரு ஆகாசம் மாதிரி. ஆகாசத்துல வெறுமை ஏற முடியுமா? ஒரு பிடிப்பும் இல்லாத ஆகாசத்துல ஏற முடியுமா? முடியாது. நிராலம்பம் கர்மசிருங்கலிதா புமானு அதுவும் கட்டி போட்டு வச்சிருக்கான். கட்டி போட்டு வைக்காத போனா கூட போனா போயிட்டு போறது எகிரி குதிக்கலாமோ என்னமோன்னு பாக்கலாம். அதுவும் முடியாது. கட்டி போட்டு வச்சிருக்கவும் எப்படி மேல ஏற முடியும்ன்றதை பத்தி ஒரு கேள்வி கேட்ட. அப்ப நிராலம்பம் ஆலம்பம் இல்லாத முடியாதுன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்ற ஆலம்பம் இருக்குன்னு சொல்ற சாலம்பன தியானத்தான்னு சொல்லி சொன்ன. ஆலம்பம்னா பிடிப்பு. பெருமாள் இதெல்லாம் எப்படின்றத போன வாரமே சொன்னேன். பெருமாள் எப்படி இருப்பேன்னு சொன்னாக்க எல்லா இடத்துலயும் இருப்பேன், நீக்க மரம் நிறைந்திருப்பு, எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கு, இப்படிலாம் சொல்றதுக்குலாம் வந்து நம்ம மனசுல நிக்காது. தேவபெருமானை தெய்விக்கிறோம், சீனிவாசனை தெய்விக்கிறோம், ரங்கநாதனை தெய்விக்கிறோம், இப்படி சாலம்பனமா இருக்குன்றது சொல்றேன். இப்படி சாலம்பன தியானதா, சாலம்பனம்னா திவ்யமங்கள விக்கிரகம். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றதுனால, அதாவது திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருந்துருக்கிற பெருமாள் அப்படின்னு நினைச்சோம். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருக்கிற ஒரு ஆத்மா பரமாத்மாவை தியானம் பண்றதுனால நமக்கு என்ன ஏற்படும்னா சத்துவக்கிர சமக்கிர நந்தது போவகா சாலம்பன தியானம். இதனால சத்துவ குணமே நிறைந்து இருக்கிறது. அதாவது ரஜஸ்தமஸு கலசெல்லாம் கலசாமல், ரஜஸ்தமஸு இல்லாமல் சத்துவகுண அபிவிருத்தி, துக்கம் இல்லாதபடியாக இருந்திருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்க அதுக்கு ஸ்தானபூதமாக இருக்கக்கூடியது இந்த சாலம்பன தியானம். இந்த பெருமாள் தியானம் பண்ணச்சேயே இப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருக்கிறதாக தியானம் பண்றதுன்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா சில வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
शुद्धे चेतसि यद्यपि प्रभुविष अदृश्यः तरी दृश्यते இது போன வாரம் சொல்ல முடியல அதனால நான் இப்ப சொல்ற அந்த வேதாந்த விஷயத்தை பரிசுத்தமான ஆத்மாவில் அதாவது மீதி பேரால காண முடியாதவராக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானும் கூட இப்படி பரிசுத்தமான ஆத்மாவால தியானம் பண்ணச்சு அவனும் காண முடிந்தவனாக ஆகிறான் பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற இந்த மாதிரி ஒரு நிலையில சோகம் அகம் சகா எத்தபி கிரக ந அத்தியாசம் அத்தியாசதாம் சோகம் அவனே நான் அகம் சகா நானே அவன் இப்படி இந்த வார்த்தையெல்லாம் இருந்துருக்கு இந்த வார்த்தைகள்லாம் அத்தியாசம் இல்லாத ஒண்ணுல ஏறிட்டு கொண்டதாக ஆகாது என்று சொல்ல அத்தியாச சப்தத்துக்கு இல்லாததுல வேற ஒரு விஷயத்தை ஏறிட்டு கொள்றதா சொல்றதற்கு அதுக்குதான் அத்தியாசம்னு பேர் இந்த இடத்துல ஒரு கயிறு இருக்கு கயிறை பார்த்து அயம் சர்பகான்ற ஒரு ஞானம் வருது அதுல கயர்ல சர்பத்வம் அதாவது பாம்பாக இருக்கிறதுன்றது இல்லை இல்லாத ஒண்ண இதை ஏறிட்டுக்கிறோம் அதுல இருக்கிறதா நினைக்கிறோம் நினைக்கிறதுனால என்னாச்சுன்னா நமக்கு ஒரு பயம் ஏற்படும் என்ன இது கயிறு உள்ள போட்டுருது இது சர்பகான்னு ஒரு பிரமம் வந்துட்டு உமக்கு சர்பம் வந்ததுனால நாம என்ன பண்றோம் உள்ளுக்குள்ளேயே போகமாட்டேன்னு சொல்றோம் பயமா இருக்கு உள்ள போகமாட்டேன்னு சொல்லி சொல்றோம் அப்ப இல்லாத ஒண்ணுல அதாவது அந்த தர்மமே இல்லை அதுல இருக்கிறதா ஏறிட்டுக்கிறது ஏறிட்டுக்கிறதுனால வரக்கூடிய பயமும் ஏதோ வரும் இல்ல நிஜமாவே பாம்பு இருக்கு பாம்பு இருக்கச்சு அதை கயிறுன்னு நினைக்கிறோம் இதனால நாம என்ன பண்றோம் பயப்பட வேண்டிய இடத்துல பயம் இல்லாத நேரம் உள்ள போறோம் ரெண்டும் சம்பவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலையில வரச்சு ஒண்ணுதான் சத்தியம் அதாவது உள்ள இருக்கிறது கயரா இருக்கிறதோ பாம்பா இருக்கிறதோ ஏதோ ஒண்ணுதான் சத்தியம் இன்னொன்னு அதுல அத்தியஸ்தம் அதுல ஏறிடப்பட்டது இப்ப வேதாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா அவள்லாம் அத்வைதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துட்டு இருக்கு பிரம்மத்துல ஒன்னே இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான் அவித்யினால வேற வேறையா தோன்றது நமக்கு நான் பேசுறவங்க வேற கேட்கிறவன் வேற இந்த மாதிரி அப்பா வேற பிள்ளை வேற இப்படி வஸ்துக்கள்ல வரைச்சு எத்தனையோ வஸ்துக்களாக நம்ம வஸ்துக்கள் எல்லாம் தனித்தனியா பாக்குறோம் எதிர இருக்கிற டெஸ்க் பாக்குறோம் புத்தகம் பாக்குறோம் எப்படி இந்த வஸ்துக்கள் எல்லாம் பாக்குறோம் எல்லா வஸ்துக்களையும் வேற வேறையா பாக்குறோம் இந்த ஒன்னா பார்க்க வேண்டிய இடத்துல வேற வேறையா பாக்குறோம் இப்ப அதே திருஷ்டாந்தத்துக்கு நம்ம வருவோம் அதாவது கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிற இடத்துல அந்த கயிறையே பாம்பா நினைக்கிறோம் இல்லைன்னா அது ஒரு மாலையாட்டம் நினைக்கிறோம் இல்ல பூமியில அந்த இடத்துல ஒரு வெடிப்பு வெடிச்சிருக்கு அதனால நமக்கு பாம்பாட்டம் இருக்குன்னு தோன்றது இப்படி ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம் அப்ப இல்லாத ஒரு தர்மத்தை அதுல இருக்கிறதா ஏறிட்டு கொண்டுக்கிறோம் இப்படி ஏறிட்டு கொண்டு நமக்கு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மள்ட இருக்கிற தோஷம் திருஷ்டி தோஷம் நம்மளுடைய பார்வை குறைவா இருக்கலாம் இல்ல வெளிச்சம் போறாம இருக்கலாம் அங்க வெளிச்சம் சரியா இல்ல இருட்டா இருக்கு அங்க உள்ள இருந்து பார்த்தோம்னா அது ஒரு வளைஞ்சு வளைஞ்சு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு அது பாம்பாவும் இருக்கலாம் கயிறாவும் இருக்கலாம் வெளிச்சம் போறாமையா இருக்கலாம் இல்ல நம்ம கண்ணுல கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் குறைவா இருக்கிறதாலையும் இருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் அவைகள் அதுக்கு உண்டு இப்போ அந்த பிரமம் எப்ப போகுன்றது பார்க்கணும் அந்த பிரமம் எப்ப போகும்னா இது பாம்பு இல்ல இது கயறு தான் இன்னும் சொன்ன உடனே அது போகும் சொன்னா மாத்திரம் போகாது இது பிரத்யட்ச திசையில வரைச்சு
ஒருத்தன் பக்கத்துல அங்கேருந்து உள்ள வரான், பாம்பாவே இருந்தா கூட இருக்கட்டும் நான் பாக்குறேன்டான்னு தைரியமா உள்ள போறான். உள்ள போய் பார்த்துட்டு அது தொடர்றான், தொட்டான்னாக்கா அது கயிறா இருக்கு, அதை எடுத்து காமிச்சு இது கயிறு தான்டா, இது பாம்பு இல்லைன்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த பிரமம் போயிடும். இந்த அதிஷ்டானம்னு பேர் இருக்கு. அதாவது பிரமம் எதுல வருதுன்றது பார்க்கணுமோ இல்லையா, எதுல வருது, அந்த கயர்ல தானே வருது, அதுக்கு அதிஷ்டானம்னு பேர். அதிஷ்டான ஞானம் வந்துடுத்துனாக்கா பிரமம் போயிடும். எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் ஈய பாத்திரம், அது பார்த்த உடனே தூரேந்து பார்க்கச்சே பல பழப்பழான்னு இருக்கு, இதை பார்த்த உடனே வெள்ளின்னு நினைச்சுக்கிறோம், அது வெள்ளி பாத்திரம்னு நினைச்சுக்கிறோம். கிட்ட வந்து பார்க்கறோம், பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை கையில எடுத்து பார்த்த உடனே இது வெள்ளி இல்லை, இது வெறும் ஜெர்மன் சில்வர் தான் என்று சொல்றது. அப்போ வெள்ளி இல்லாத இடத்துல, அதாவது ஜெர்மன் சில்வரா இருந்த இடத்துல, வெள்ளின்றது ஆரோக்கியம், அத்தியாசம், ஏறிட்டு கொண்ட தர்மம். அந்த தர்மம் எது வரைக்கும் இருக்கும்னா, வெள்ளின்னு வெள்ளியோ இல்லை, இது வெள்ளி இல்லை, இது ஜெர்மன் சில்வர் தான் என்ன தெரியற வரைக்கும் அந்த தர்மம் இருந்துட்டு இருக்கும். அதிஷ்டான ஞானம் வந்துடுத்துனாக்க அது போயிடும். இதுதான் அவளுடைய வேதாந்திகள், அதாவது அத்வைதிகளுடைய ஃபண்டமெண்டல். நமக்கு பிரம்மம் ஒண்ணுதான்ற ஒரு ஞானம் வர வரைக்கும் நாம வஸ்துக்களை பலவாக பார்த்துட்டு இருக்கோம். அது ஒண்ணுன்ற ஞானம் வந்துடுத்துனாக்க அது மேல வரக்கூடிய பலன்ற ஞானம்லாம் போயிடும். இப்போ அதிஷ்டான ஞானம் வர்றது, அதிஷ்டான ஞானம் வந்துடுத்துனா அது மேல வந்த அத்தியாசம்லாம் போயிடும் என்று சொல்ற. அதுக்கு ஒரு ஸ்ருதி வாக்கியம் சொல்ற, யோ சோகம் அகம் சகா எத்யபி கீரா. வேதத்துல சொல்லிருக்கு, யோசாவசோ புருஷா சோகமஸ்மி. இது திசாவாசிய உபநிஷத்துல சொல்லிருக்கு. அசௌ புருஷான்னு சொல்லச்சே ஈஸ்வரனை சொல்றேன், புருஷ சூக்தனால சொல்லக்கூடிய ஈஸ்வரனை சொல்றேன், அந்த புருஷன்தான் நான் என்று சொல்றேன். இன்னொரு இடத்துல அகம் சகான்னு சொல்றேன், சத்யோசௌ சோகம் யோகம் சோசௌ, இப்படி வேதத்துல சொல்லிருக்கு. நான் ஒருத்தன்தான், நான் தான் பிரம்மம், அவன்தான் நான், பிரம்மமா இருக்கிறது தான் நான். இப்படி சொன்னவன ரெண்டா இருக்கு, அகம்னு சொல்லச்சு தன்னை சொல்லிக்கிறான், சகான்னு சொல்லச்சு பிரம்மத்தை சொல்லிக்கிறான். அப்போ பிரம்மன் தான் நானும், நான் சொல்ற விவகாரமும், நான் தான் பிரம்மம்னு சொல்ற விவகாரமும், அந்த இடத்துல என்ன ஆகும், இது அத்தியாசமாகும். அதாவது முதல்ல சொல்லச்சு தோற்றம், இப்ப இந்த பிரம்மமே நானாக தோன்றது என்று ஒரு தோற்றமாக சொல்லலாம். இது அத்தியாச பிரம்மன்றது அதிஷ்டானம், கயிறு மாதிரி அது. அந்த அதிஷ்டானத்துல அகம்ன்றது தோன்றது, அதிஷ்டான ஞானம் வந்துடுத்துனாக்க அது பிரம்மந்தான்ற ஞானம் வந்துடுத்துனாக்க நானு நீ அப்படின்ற எண்ணெல்லாம் தோணாது, இது போயிடும். இப்படி சில பேர் சொல்றார். அப்ப அகம்ன்ற ஞானம் இருந்துருக்க இது அத்தியாசம், ஏறிடப்பட்டது என்று சொல்றார். அதே மாதிரி யோகம் சோகம்னு சொல்லச்சு ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கும், இன்னொன்னு அத்தியஸ்தம், அதுல ஏறிடப்பட்டதாக இருந்திருக்கிறதுன்றது இது விஷயம். இப்போ நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு அத்தியாசம் இல்லைன்னு ஏறிட்டு கொள்றதுன்றது இல்லை. பிரம்மமும் எது பிரம்மம்னு சொல்றாலோ அதுவேதான் அகம்னு சொல்றதுனாலையும் சொல்லப்படுறதுன்னு சொல்றது. சகான்னு தச்சப்தத்தினால சொல்லக்கூடிய பிரம்மந்தான், அகம்னு சொல்லக்கூடிய அஸ்மசப்தத்தினாலையும் சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொல்றோம். எப்படி சாத்தியமாகும்? நம்மெல்லாம் பேதவாதிகள். நம்ம பொறுத்தவரைக்கும் பிரசகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வான், போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வான் எல்லாம் சொல்லியிருக்கு.
இப்ப பௌக்கியமாக வஸ்து நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கிற வஸ்துக்கள்னு சொல்றவை அச்சேதனங்கள். அதை அனுபவிக்கிறவன் போக்தா சேதனன் ஜீவன் பிரேரணை பண்றவன், இப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துறவன் ஈஸ்வரன் சொல்லி சொல்லிருக்கு. இப்ப இது மூணும் வேற வேறையா இருந்துட்டு இருக்கு. சஹா அகம், அகம் சஹா என்று சொன்னமானாக்க இப்போ அந்த பிரேரிக்கிறவனும் பிரேரணை பண்றவனும் அகம்னு சொல்றதாக இருந்துருக்கிற சேதனனும் ஜீவனும் ஒத்தனா ஆயிடுவான். நாங்க அப்படி ஒத்துக்கலையே, ஐக்கியம் ஒத்துக்கலையே. அவ என்ன சொல்றான்னாக்க பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு, இதுல அகம்னு சொல்றது துவம்னு சொல்றது இதெல்லாம் வந்து அத்தியாசம், இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஏறித்து கொண்டது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதிஷ்டான ஞானம் வந்துட்டோம்னா அகம் துவம் எல்லாம் போயிடும், எல்லாம் பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்காதுன்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம பட்சத்துல இதுக்கு எப்படி சொல்றது, இது அத்தியாசம் இல்லாத பிரம்மத்துல ஏறிட்டுக் கொள்றதோ இல்ல நம்மள பிரம்மத்தை ஏறிட்டுக் கொள்றதோ ஏதோ ஒண்ணு சொல்லாத சொல்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்குதான் மூணாவது வரையில சொல்ற பிரத்யக்வஸ்து விசேஷிய வர்ம வர்ஷ்மணி புனகா தஸ்மின் திருட பிரேட்சிதே தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சொல்லிருக்கு. அதாவது ஈஸ்வரனை கணக்கு நாம தெரிஞ்சுட்டோமானாக்க சித்தியந்தே சர்வசம்சயாக தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சொல்லு, எல்லா சம்சயங்களும் போயிட்டு இருக்கு. அப்ப ஈஸ்வர ஜானம் நமக்கு சரியா வந்துடுத்துனாக்கா சரியா, இந்த இடத்துல ஈஸ்வர ஜானம் எப்படி வருது, நான் தான் பரமாத்மான்னு சொல்றோம், பரமாத்மா தான் நானு, நான் தான் பரமாத்மா, சோகம் அவன் தான் நான், நான் தான் அவன் சொல்லி சொல்றேன். இப்ப இது பிராமணிகமான ஒரு ஸ்ருதி, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்ருதி. அப்ப இந்த ஸ்ருதியில சொல்லச்சு சோகம் அகம் சகான்னு சொல்ற வார்த்தை இருந்திருக்க ஏதோ ஒண்ணுதான் சத்தியம் இன்னொன்னு அத்தியாசம் என்கிற நிலையில தான் வருது, ஆனா ரெண்டுமே சத்தியம்னு சொல்லி சொல்லணும், இப்படி எப்படி சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம். இதுக்கு சந்தேகத்துக்கு சமாதானம் தான் சொல்ற, இதுதான் வேதாந்த விஷயம். இந்த இடத்துல வெறும் ஒரு ரெண்டு பதத்தை போட்டு மொத்த வேதாந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டு, அகம் என்று சொன்னமுன்ன நான் சொல்ற அந்த ஜீவனை மாத்திரம் சொல்லல, ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கிற பிரமாணம் சொல்றோம். இப்ப சகான்றது அப்படியே இருக்கட்டும், சகான்றது அப்படியே இருக்குன்னாக்க சகான்றது ஈஸ்வரன் பரமாத்மா என்று ஏற்படும். அந்த பரமாத்மா தான் அகம்னு சொல்லச்சு எனக்கும் அந்தரியாமியாக இருக்கிறவர் அவர் தான், இதுதான் சோகம் என்று சொல்றதுனால வரும். இப்ப இங்க அத்தியாசம் பண்ண வேண்டியதுக்கு ஒன்றும் காரியமே இல்லையே, ஏறிட்டுக் கொள்றதுக்கு எதுவுமே காரியம் இல்லையே. அகம்னு சொல்லி சொன்னாக்கா இது முன்னிலை, அதாவது இப்போ இங்கிலீஷ்ல சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றது, ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லச்சு தன்னை தானே குறிக்கும் அது, அது எப்படி படற்கையாக வரும் சகான்னு சொல்லச்சு, இது தேர்ட் பர்சன்ல சொன்னதையும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொன்னதையும் ஒன்னா எப்படி ஆக்க முடியும் என்று ஒரு கேள்வி. என்னை பார்த்து ராமஹான்னு சொல்றோம், ராமஹான்னு சொல்லச்சு ராமனுக்கு, இப்ப ராமஹான்றது ராமனுடைய சரீரத்தை குறிக்கிறதா இல்ல சரீரத்தோட கூட இருக்கிற ஆத்மாவை குறிக்கிறதா இல்ல வெறும் ஆத்மாவை குறிக்கிறதா, எதை குறிக்கிறது? அகம் மனுஷியான்னு சொல்றோம், மனுஷத்துன்றது சரீரம், அந்த சரீரத்தை மாத்திரம்தான் குறிக்கிறது அகம் மனுஷியான்னு சொன்னாக்க, இல்ல சரீரத்தோட இருந்திருக்கிற ஆத்மாவை தானே குறிக்கிறது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சரீரத்தை குறிக்கிற சப்தங்கள்லாம் இருக்கின்றனவோ அந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் எது வருதுன்னாக்க சப்தங்களால அறிவிக்கப்படுபவை சொல்லப்படுபவை என்னன்னாக்க சரீரி, அந்த சரீரத்தை உடையவன் என்று அர்த்தம். ஆகையால இங்க ஒரு வாசல்ல ஒரு பிராணி இருந்துருக்கு, ஒரு மாடு இருந்துருக்கு, இது மாடுன்னு சொல்லி சொல்றோம். மாடுன்னாக்க அந்த மாடை எப்படி நம்ம மாடு மாத்திரம் சொல்லுவோம்னா,
அந்த மாடு சரீரத்துல இருக்கிற ஆத்மாவோட சேர்ந்துதான் அந்த மாடுன்னு விவகாரம். இப்ப மாடா பொம்மை மாத்திரம் இருந்ததுன்னாக்க அதுக்கு மாடுன்னு விவகாரம் வருமானா? இல்ல, அது மாட்டினுடைய பொம்மையா தான் இருக்குமே தவிர. அந்த மாதிரி அகம்னு சொல்லி இந்த சேதனனை குறிக்கிற சப்தமாக இருந்தாலும் கூட, இந்த சேதனனும் கூட பரமாத்மாவுக்கு சரீரமாக ஆயிட்டபடினால சரீரத்தை குறிக்கிற சப்தம் சரீரி, அந்த சரீரத்தை உடையவனாக இருந்திருக்கிற பரமாத்மா பர்யந்தம்னு சொல்றபடினால அகம்னு சொல்றதுனாலேயே அந்த தனக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற ஈஸ்வரனை தான் சொல்றதுன்னு அர்த்தம். அதனால என்னாச்சு, இப்ப அகம்னு சொன்னதுனால எனக்கு அந்தரியாமியாக இருக்கிற ஈஸ்வரன் என்று ஆச்சு. சகான்றதுனால அதுல ஈஸ்வரன் தான் சொல்றது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, அப்ப நான் தான் அவன் அவன் தான். இப்ப சோகம் அகம் சகா இத்யபி கிரக நாத்யாசம் அத்தியாசதாம், அத்தியாசத்தை அடையாமல் போகட்டும். பிரத்யக்வஸ்து விசேஷ்ய வர்ஷ்மணி புனகா தஸ்மின்னு திருட பிரேட்சிதே. அந்த பரமாத்மாவை நாம பார்க்கச்சே எப்படி பார்க்கிறோம், பரமாத்மாவை நாம பார்க்கச்சே என்னை சரீரமாக உடையவன் என்று பார்க்கிறோம். பிரத்யக்வஸ்து விசேஷ்ய வர்ஷ்மணி, பிரத்யக்வஸ்துன்றது ஜீவாத்மா, ஜீவாத்மாவை சரீரமாக உடையவன் என்கிற திருஷ்டியில கணக்கு நாம பார்த்தோம்னாக்க, அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு இருக்க. ஜீவாத்மா சரீரமா இருக்கும்னாக்கா அதுக்கு ஆத்மாவா இருக்கேன்னா அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கேன், அந்த அந்தர்யாமி தான் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்ப யோகம் சோகம்ன்றது வராது, அதுதான் திருட பிரேட்சிதைன்னு சொல்றேன். தஸ்மின் திருஷ்டே பராவரே பரபூதே அவராந்தர்யாமினி, பரபூதமாக அவராந்தர்யாமினி. இப்படி யதாவத்தாக தத்துவத்தை தெரிஞ்சின்றமானாக்க அப்போ அந்த பிரமமே வரப்போறதில்லை. அப்ப யோகம் சோகம்ன்ற வாக்கியத்துல அத்தியாசம் வராது என்பதுதான் சொல்ற. இது என்னத்துக்காக, இதுலயும் போன உபன்யாசத்திலையும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னேன், மறுபடியும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இவ்வளவு விஸ்தாரமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டுன்னு மனசுல பதியாது. இது உபன்யாசம் கேட்கறதுன்றது சரி நல்ல பொழுதா போகட்டும், அதுக்காக உபன்யாசம் கேட்கறோன்றது வாஸ்தவம், சத்தியமான விஷயம். ஆனா அந்த நல்ல பொழுது, அந்த பொழுது நல்ல பொழுதா எப்ப ஆகும்னாக்க, கேட்கிற விஷயம் நம்ம மனசுல பதிஞ்சாதான் அந்த பொழுது நல்ல பொழுதா போகும். அதுக்காக தான் இந்த விஷயத்துல வரைச்சு மறுபடியும் விஸ்தாரம் பண்ணி இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இது மறுபடியும் அதே விஷயம் சொல்றேன்னு நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல படியறதுன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப வந்துட்டோம்னாக்க இனிமேல் அந்த சம்சயமே வராது போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப விவசாயம் சொல்றேன், பக்கத்துல இருந்து விவசாயம் சொல்றேன். சேனாபதி தேவ அத்தியாபி கதம் அத்தியாசாக, இப்ப கூட அந்த அத்தியாசம் இருக்கான்னா அத்தியாபி கதம் அத்தியாசா புருஷ கலு இதானே ஸ்வசரீரே ஸ்வாத்மபுத்தி விஹாய ஸ்வாத்மனி பரசரீரத்துவ முத்தையும் அனுருந்தே என்று சொல்ற. இப்போ புருஷன் என்ன பண்ற, புருஷகா கலு இதானியும் இப்பொழுது ஸ்வசரீரே தன்னுடைய சரீரத்துல ஸ்வாத்மபுத்தியும், ஸ்வாத்மபுத்தின்னா தனக்கு ஆத்மாவாக இருந்திருக்கிற ஜீவாத்மா. இப்போ அகம்னு சொல்லச்சே இந்த சரீரத்தோட கூட இருந்திருக்கிற ஜீவாத்மாவோட தான் இருக்கு அகம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுவது அவ்வளவுதான் நினைச்சாக்க அப்ப அத்தியாசம். அந்த மாதிரி நினைக்கல, அதை விட்டுட்டு ஸ்வாத்மனி பரசரீரத்துவ புத்தி மனுருந்தே, ஸ்வாத்மனி தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய இந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக இருந்திருக்கிற ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவை எப்படி பார்க்கிறான், ஜீவாத்மனே பரசரீரத்துவ புத்தி அனுருத்தியது, இந்த ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு
इप्ली पाकचे इं अभ्यास प्रसक्ति इलिए इप्डा अनुसरी कजा हंत सिद्ध प्रायमपि सर्वं शांत शल्य विवाद्य संदृश्यते तथाहि எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் சித்திச்சுட்ட மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்க எல்லாத்துலயும் எல்லாம் ஓட்டை எங்க பார்த்தாலும் ஓட்டை இருக்க மாதிரி தெரியுது. அதுக்காக தான் நான் சொல்றேன்ப்பா என்று சொல்ற என்னது இது எல்லாம் சித்தமா இருந்தா கூட இது எல்லாம் தொல்ல அதாவது ஒரு எங்கெங்க பார்த்தாலும் ஒரு ஓட்டை இருக்கும் நம்மளே எடுத்துப்பா. தமிழ்ல நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணிருக்கோம் இல்ல சங்கப்ப சௌரியோதயமே இத்தனை அங்கங்கள் நாம கேட்டு வந்தோம்னா இதுல எத்தனையோ வேதாந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு. அப்ப சொல்லியிருக்கிற வேதாந்த விஷயங்கள் முழுக்க நம்ம மனசுல வச்சுட்டோம்னாக்க நம்மளுடைய எண்ணெல்லாம் எப்படி இருந்துருக்கணும்ன்றத யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு சுதந்திர கர்த்தத்துவம் இல்லை, பெருமாள் தான் ஒவ்வொரு செயல்ல ஈடுபட வைக்கிறாரே தவிர நாமளா எதுவும் பண்ணல. நம்மளுடைய கர்மானுகுணமாக தான் பெருமாள் அந்தந்த செயல்ல ஈடுபடும்படியாக பண்ற. இப்ப நாம வந்து எந்த சமயத்திலையும் பரதந்திரனாக தான் இருந்துட்டு இருக்கோம், எந்த சமயத்திலையும் நமக்கு சுதந்திரமே இல்லை. இதெல்லாம் நம்ம காலக்ஷேபத்துல கேட்கிறோம், நடைமுறையில வரதா அப்பப்ப நான் பண்றேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்பயானா யாரனா ஒருத்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால இந்த நல்ல காரியத்தை நான் பண்ணேன்னு சொல்றாள், அப்படி யாரானா சொல்றவாளா இருந்தா கூட அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் நான் பண்ணேன்னு சொன்னா இவன் அகங்காரம் பிடிச்சவன்டான்னு வெய்ய போறாளேன்றதுக்காக அவனை தூற்ற போறாளேன்றதுக்காக சொல்லச்சு ஆச்சாரிய அனுகிரகத்தினால நான் பண்ணேன், பெருமாள் சங்கல்பத்தினால நான் பண்ணேன்னு இவா சொல்லிக்கிறாளே தவிர இவளுடைய அந்தராத்மால அந்த பாவம் வருதா? எல்லாம் இதுக்கு எக்ஸப்ஷனே ரொம்ப இந்த பிரகிருதியில இருக்கிறவாள்ல 99% இருக்கிறவா இப்படிப்பட்ட எண்ணத்தோட உடையவாள் தான். எவ்வளவோ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவாள் விஷயத்துல கூட இந்த எண்ணம் இருக்கதான் இருக்கும் ஒரு மூலையில. அதையும் மீறி வரணும்னாக்க அது மகா, அதாவது அவள்லாம் மகானாக இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல சொல்றேன், சித்த பிராயம் அப்படி சர்வம் சாந்த சல்யம் இவ அத்திய சந்திரசே சாந்த சல்யம் இவ அந்த சல்ய சகிதம் இவன்னு சொல்ற. மேல பாக்குறோம் சில பஸ்துக்கு ஒரு பாத்திரம் இருந்துட்டு இருக்கோம், இந்த பாத்திரத்தை பார்த்தோம்னாக்க இதுல போய் பால் வாங்கிட்டு வரலாம் தீர்த்தம் கொண்டு வரலாம்னு நினைச்சிருந்து கொண்டு வரும், மேல எதுவும் தெரியல. அப்புறமா பார்த்தோம்னாக்க சூக்ஷமா எத்தனையோ ஓட்டங்கள்லாம் இப்ப அந்த பால் வாங்கிட்டு வரச்சே நிக்கல, இது கீழே வச்சோம்னாக்க அந்த பாலோ அந்த ஜலமோ நிக்காத அப்படியே பெருகி போயிடும். அப்பதான் பாக்குறோம் எங்கெங்கெல்லாம் என்ன ஓட்டை இருக்கு, எந்த இடத்துல வெடிப்பு வந்திருக்கு, எந்த இடத்துல ஓட்டை விழுந்திருக்கு, இதெல்லாம் வெயில்ல வச்சு விளக்குல வச்சுன்னு பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரிதான் பாக்குறதுக்கு நமக்கு சரியா இருந்தா கூட சித்த பிராயம் மட்டும் சர்வம் சாந்த சல்யமை பார்த்து சந்திரசத்தை தசாகி தத்வஜானே விசுத்தே சமயதி துரிதாரம்பமாத்மாவதானே வ்யக்தாக்ருஷ்டே தராக்ஷே விரமதி ச மனோ வானரே சாபலாத் ஸ்யாத் பஸ்மச்சன்னக்னி கல்பா பரபரிபவனாத்யாகமே தீப்யமானஹ லக்ஷண சம்ஸ்கார சாரஹ சிதிலயதி சனைஹி உஞ்சிஹானம் சமாதிம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம். இப்ப நமக்கு வந்திருக்கிறது தத்துவஜானம், தத்துவஜானம் வந்ததுன்னா என்ன ஆகும் என்று சொல்றோம். தத்துவஜானம்ன்றது என்னது? தத்துவஜானம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க இது தத்துவஜானம். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த தத்துவஜானம் தத்துவஜானே
இதனால என்ன அதுக்கு அடுத்து இன்னும் வந்து இந்த ஆத்மா இருக்க நம்மளுடைய ஜீவாத்மா உள்பட இதுவும் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருந்திருக்கு இதுவும் தத்துவஞானம் தான் இப்படி தத்துவஞானத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னாக்கா விசுத்தே தத்துவஞானேன்னு சொல்றேன் இந்த தத்துவஞானத்துல பரிசுத்தமான தத்துவஞானம் அப்ப வேற விதமான ஒரு ஞானம் கூட இருக்குமா தத்துவஞானம் கட்டாயம் இருக்கு அவ சில பேர் என்ன சார்வாக்கள்லாம் சொல்றாங்க சரீரத்தை காட்டிலும் அதிருப்தமாக வேறுபட்டதாக ஆத்மானு ஒண்ணு கிடையாது என்ன அவ சொல்றாங்க அந்த சரீரன்றது என்னன்னா இது இல்ல இப்ப இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரிதான் இது ஒரு நேச்சர் அதாவது இது ஒரு இயற்கையினால ஒரு சங்காத்தம் சேர்றது அது ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல வந்ததுன்னாக்கா அதுக்கு கவனாதி சக்தி எல்லாம் வர்றது அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன்ல வந்ததுன்னா அது ஒன்றும் இல்லாத போயிடுது இப்ப இதுக்கு இந்த சரீரத்துக்கும் இப்போ பண்றாள் ரோபோ பண்றாள் அந்த ரோபோவுக்கும் பல விதத்துல சாமியம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸ்டா கணக்கு போயிட்டோம்னாக்கா இதே மாதிரியே இன்னொருத்த என்ன மாதிரியே இன்னொருத்தனையும் பண்ணலாம் அது இப்ப க்ளோன் பண்றதுன்னு எல்லாம் சொல்லி எத்தனையோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எதெல்லாம் இப்ப என்னதுக்கு ஆத்மான்னு ஒண்ணு அதிருப்தமா ஒண்ணு ஒத்துக்கணுமான்னு தேவையில்லையே இந்த பரமாணுகளுடைய சேர்க்கையை பண்ணமானாக்கா அதுவே போகும் இப்ப சரீரம் தான் சரீரத்தை காட்டலாம் ஆத்மானு ஒன்னும் ஒத்துக்க வேண்டாம்னு இப்ப சார்வாக்களுடைய பட்சம் இப்ப சார்வாக்க பட்சம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு ஆனா சார்வாக்க பட்சம் மாதிரி அதாவது இப்ப இருக்கிற சயின்ஸ் எல்லாம் ஆனா கடைசியில அவ ஒரு சப்தத்தை சொல்லிடுற நேச்சர்னு கொண்டு வந்து சொல்லிடுற அந்த நேச்சர்ன்ற சப்தம் தான் நாம அதிருஷ்டம்னு சொல்றோம் ஈஸ்வரன் சொல்லி சொல்றோம் நையாய்கள்லாம் அதிருஷ்டம்னு சொல்றான் நீதி பேர் ஈஸ்வரன் சொல்லி சொல்றான் அவ்வளவுதானே தவிர அது இல்லாத யாராலையுமே சாதிக்க முடியாது இப்ப எடுத்துப்போம் தத்துவஞானத்துல இந்த மாதிரி ஒரு ஞானம் எல்லாம் இருக்க இதெல்லாம் சுத்தமான தத்துவஞானமாக ஆகாது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது இல்ல சுதந்திராத்மமாக ஆத்மாவாக நினைக்கிறது சுதந்திராத்மாவாக நினைக்கிறதுனாக்க நம்ம ஜீவாத்மா இந்த நம்ம ஆத்மா ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருந்துட்டு ஈஸ்வரனுடைய நியமனத்துக்கு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைக்காத நாமளே நம்ம எல்லா காரியத்தையும் பண்றோம்னு நினைக்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்க இதெல்லாம் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தினுடைய சாட்சாத்காரமாக ஆகாது அதை அறிந்ததாக ஆகாது அதுக்காக தான் விசுத்தே தத்துவஜானே இப்ப இந்த தத்துவஜானம் கணக்கு சுத்தமான தத்துவஜானம் கணக்கு தெரிஞ்சிட்டவனாக்க இதனால வரக்கூடியது என்ன என்ன இது சமயதி துரிதாரம்பம் ஆத்மாவதானே துரிதாரம்பம் சமயதி துரிதம்னா பாபம் பாபத்தினுடைய ஆரம்பத்தை போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப ஆத்மஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சிட்டோம்னாக்க விபரீத ஜானத்தினால வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கிற ஒரு பாப செயல்கள்ல ஈடுபடுவதுன்றது இருக்க அதுல இருந்து நம்மள விடுவிக்கிறது இந்த தத்துவஜானம் எப்படின்னு பாருங்க தேகமே ஆத்மான்னு நினைக்கிறோம் இது விபரீத ஜானம் தேகமே ஆத்மான்னு நினைச்ச பிற்பாடு நாம என்ன பண்ணுவோம் தேகத்துக்கு என்னென்ன சௌகரியம் ஏற்படுத்திக்கணுமோ அந்த சௌகரியம் இதுதான் பரமசுகம்னு நம்ம நினைக்கிறோம் இந்த லோகத்துல இங்க படுற சுகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக மோட்சம்னு ஒண்ணு இருக்கிறதாவே நம்ம நினைக்கல அதனால மோட்சரூபமான ஒரு பரம சுகத்துக்கு உண்டான பிரயத்னம் எதுவுமே நாம பண்றதில்லை நாம என்ன பண்றோம் இந்த சரீரத்தை போஷணம் பண்றதுக்கு என்னென்ன காரியமோ அத்தனை காரியமும் நம்ம பண்றோம் இதான பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்றத இப்ப தத்துவஜானம் கணக்கு தெரிஞ்சுடுத்துனாக்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் கேவல சரீர போஷணத்துக்கு பண்ற காரியத்தை விட்டுட்டு ஆத்மாவுக்கு அதாவது இந்த பண்ணக்கூடியதான பாபம் பண்றமே சரீர போஷணத்துக்காக சில பாப காரியங்கள்ல ஈடுபாடு வர்றதே
அந்த ஈடுபாடு போய்டும். அந்த ஈடுபாடுல இருந்து விடுபட்டுருவோம் நம்ம. அதுல இருந்து ஒரு நிவர்த்தி ஏற்படுறது. சரி, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, துரிதாரம்பம் ஆத்மாவதானே வியக்தா விட்டேதராட்சே விரமதிஜ மனோவானரே சாபலாத். இப்போ ஆத்மஸ்வரூபத்துல ஊக்கத்தோடு இருந்துருக்கும். இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க, இந்திரியங்களை நல்லா ஸ்பஷ்டமாக பேசிட்டு அந்த மனசு இருக்க, அந்த மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லிட்டு மனே வான மனஹ மனோவானரே சாபலா சா, வானர துல்லியமாக இருந்துன்னு இருக்கிற ஒரு மனசுல ஆத்மாவதானே ஆத்ம விஷயகமான அவதானத்தை உண்டு பண்றோம்னு சொல்லுங்க. எப்படி பண்ண முடியும்? சரீரமே ஆத்மா இல்லை, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையாக இருந்துருக்கு. நம்ம ஆத்மாவும் ஈஸ்வரனுக்கு சரீரமாக தான் இருந்துருக்கு என்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல பிரதிஷ்டிதமாக பண்ணிக்கிறது. ஆனா அவ்வளவு சுலபமா இது மனசு ஏத்துக்காது. என்ன, ஆத்மான்ற வஸ்துவை நம்ம தனியா நம்ம கண்ணால பார்க்கல. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு இது சரீரமா இருக்குன்றதையும் நம்ம பார்க்கல. இப்ப இந்த பிரத்யட்சத்தினால தெரியல, வெறும் சப்த பிரமாணம் ஒண்ணுனாலதான் நாம தெரிஞ்சுருக்கோம். சப்த பிரமாணம் ஒண்ணுனால தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்கச்சே, தப்பிரயுக்தமா அது வந்து சட்டுன்னு மனசை ஒருமுகப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு திருட பிரதிஷ்டிதமாக ஆக்கிறது அகையில இது என்ன பண்ணும், இந்த மனசுக்கு இந்திரியங்கள்லாம் வியக்தா கிருஷ்டேதராட்சே விரமதிச்ச, வியக்தா கிருஷ்டேதராட்சே அக்ஷசப்தத்தினால இந்திரியங்களை சொல்லணும். இதராட்சேன்னு சொல்லச்சே மனசு இருக்க, அதுவும் ஒரு இந்திரியம் தான். அந்த மனசு மீதி இந்திரியங்களை கோஆர்டினேட் பண்றது, அதுவும் ஒரு இந்திரியம் தான். இப்போ மீதி இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படி போயின்னு இருக்கிறது மனசு. அப்படி போகாமல் வெக்த ஆக்ருஷ்ட இதராட்சே விரமதிச்ச, அது எல்லாம் என்ன ஆகும்னாக்க நின்று போயிடும். மனோவானரே சாபலா சா, மனோவிகளுக்கு தன் சபலத்தை விட்டுட்டும், ஆத்மாவில் அது நோக்குடையதாக ஆறுதுன்னு அர்த்தம். தத்வஜானே விசுத்தே சமயதி துரிதாரம்பமாத்மாவதானே யக்தாக்ருஷ்டேதராட்சே விரமதி சமனோபானரே சாபலாத்சாத். இதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டார், பஸ்மச்சன்னாக்னி கல்பா பரபவின பரபரிபவனாத்யாகமே தீப்யமான லக்ஷ்ணா சம்ஸ்காரசார சிதில திசனை உச்சிஹானம் சமாதி. இதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்ப நமக்கு வரைச்சு ஒரு பஸ்மச்சன்னாக்னி நெருப்பு இருந்துருக்கு, நெருப்பு சாம்பலால மூடப்பட்டிருக்க மாதிரி இருந்துருக்கு. அந்த மூடப்பட்டிருக்கு சாம்பலால பாக்குறதுக்கு சாம்பல் மாதிரி அணிஞ்சு போன மாதிரி இருக்கும், அந்த தொட்டா சுரீர்னு உரைக்கும். இப்படி இருந்துட்டு நமக்கு பர பரிபவனும் ஏற்பட்டதுன்னாக்க, அசலாரால நமக்கு ஒரு அவமானம் ஏற்படுச்சு, அப்போ பிரகாசிக்கும். அப்போ அது என்ன பண்றதுன்னாக்க, சமாதியே இல்லாதபடியாக பண்ணி விடுறதுன்னு சொல்றோம். இது எப்படின்றத பார்ப்போம். சமாதியும் தரளயதி, நமக்கு ஏற்பட்ட சமாதியை போக்கடிக்கிறது என்று சொல்றோம். எப்படி,
பத்மச்சன்னாக்னி கல்பஹா பரபரிபவனா தியாகமே தீப்யமானா. பரபரிபவன், வேற ஒருத்தரால நமக்கு ஒரு பரிபவம் ஏற்படுது. அதனால அது என்ன ஆகும்னாக்க, ஏற்கனவே தணிந்தது மறுபடியும் வந்துடும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் பார்ப்போம். இப்படி காலக்ஷேபம் எல்லாம் கேட்கிறோம், உபன்யாசத்தெல்லாம் கேட்கிறோம், கேட்கச்சு சரீரம்ன்றது புண்ணிய பாபத்தினால ஏற்பட்டது, ஆத்மான்றது வேறையாக இருந்துருக்கு, சரீரத்துல வரக்கூடிய தோஷங்கள்லாம் ஆத்மாவில் வராது, இப்படி எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும். நம்மளை பார்த்து ஒத்தம்பிடும் பரிபவம் பண்றோம், இதோ போறாம் பாடுறா குள்ள கத்திரிக்காயத்தான் ஒத்தம் போறாம் பாடுறான்னு நம்மளை பார்த்து வெயிலாம் பரிகாசம் பண்றோம், உடனே நமக்கு ஒரு கோபம் வரும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மனசுல இருந்துன்றது ஆத்மா வேற சரீரம் வேற, இது குள்ள கத்திரிக்காயாட்டம் இவன் போறான்னு சொல்றது சரீரத்தை தான் சொல்றதே தவிர ஆத்மாவும் ஒண்ணும் சொல்லல. என்ன கருப்பன்னு சொல்றதோ அழகில்லாதவன்னு சொல்றதோ எது சொன்னாலும் இந்த சரீரத்துக்கு தான் ஆறுதே தவிர ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆத்மா வேறுபட்டதாக, சரீரத்துக்காக வேறுபட்டதாக இருக்கு, இந்த சரீரம் அழியக்கூடியது என்ன வேணா சொல்லி போட்டோமே, இப்படி ஒரு புத்தி நமக்கு வருதா? வரல. இல்ல பா, இப்ப காலக்ஷேபம்லாம் கேட்கச்சே இந்த புத்தி நமக்கு வந்திருக்கு. இது வாஸ்தவம், யாரானா ஒருத்தர் சொல்லிட்டா விஞ்ஞானாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன், பிரபன்னனா இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும், அவனுடைய அதாவது ஆத்ம நிஷ்டை எப்படி இருந்துருக்கு, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சின்றது எப்படி இருக்குன்றதுக்கு அடையாளமாக சிலதெல்லாம் சொல்றேன். யாரானா நம்மள தூற்றினார்கள்னாக்க, ஐயோ நம்ம பாப்பத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிறான்னு நம்ம அவனிடத்துல ஒரு தயையோடு இருக்கணும்னு சொல்ற. யாரானா நம்மளை விசாரணாக்க நமக்கு அந்த பாவம் வருதானே, திரும்பி வையணும் தானே நமக்கு தோன்றது. இப்ப பத்ம சன்னமாக இருந்தது, சன்னாக்னியாக இருந்தது, நாம பார்க்கறதுக்கு ரொம்ப பயசா இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டோம். பர பரிபவனம் வரச்சே, நம்மளை ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பரிபவிக்கச்சே, அப்போ இந்த தனிஞ்சிருந்த மாதிரி இருக்கிற நெருப்பு இருக்கு, அது பொறி கட்டின மாதிரி மறுபடியும் பிரகாசிக்கிறது. இதுதானே லோகத்துல இருந்துருக்கு, பத்ம சன்னாக்னி கல்பா பரபரிபவனா தியாகமே தீப்யமானா சம்ஸ்கார சாரா சிதிலயதிசனை உஜ்ஜிஹானம் சமாதிம். இப்ப இன்னொரு காரியம், இதனால என்ன நமக்கு ஆகும்னு பார்க்கணுமே. சமாதிம் சிதிலயதி, பிரம்ம விஷயத்திலேயே ஒரு ஈடுபாடோட ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு நாம முயற்சி பண்ணி சமாதியை ஏற்படுத்தினோமே, அந்த சமாதியை போக்குறிச்சோம். இத்தனை நாள் நம்ம போய் பெருமாள் பெரிய ஆச்சாரியார் இடத்துல போய் பரத வப்பணம் பண்ணிட்டு ஏத்த தேகாவசானியமான துஸ்தாதம் அபயஸ்வயம்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம அந்த மாதிரி இருந்துருக்கு. கல்யாணத்துக்கு நாளிட்ட வது பெண், அந்த கல்யாண நாள் எதிர்நோக்கி இருந்துருக்கா மாதிரி நாமெல்லாம் நமக்கு சீவை குன்றன்றது சித்தமாக இருந்துருக்கு. அந்த என்னைக்கு வரப்போறது, என்னைக்கு வரப்போறது, கல்யாணத்துக்காக நாளிட்ட நாள் எதுனாக்க இந்த தேகத்திலேருந்து நாம விடுற இந்த சரீரம் விட்டுட்டு போற நாள் தான் அந்த கல்யாணத்துக்காக நாளிட்ட நாள். இந்த நாளையே எதிர்நோக்கி ஒவ்வொரு தினமும் சந்தோஷமா இருந்துருக்கு. ரெண்டு மாசத்துல கல்யாணம்னாக்க அப்புறமா இன்னிலிருந்து 59 நாள்ல கல்யாணம், 50 நாள்ல கல்யாணம், 40 நாள்ல கல்யாணம், 10 நாள்ல நம்ம கல்யாணம்னு அந்த பெண்ணு எப்படி சந்தோஷப்பட்டு இருப்பாரோ அந்த மாதிரி நாம சந்தோஷப்பட்டு இருக்கணும்னு ஆகும். அப்படியே பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இது காலக்ஷேபத்தினால இவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு நாம சமாதி பகவத் தியானத்தோட நாம இருந்திருந்தோம்னா கூட நம்மளுடைய எண்ணங்களை தியானத்தை செதறடிக்கிறது. இது பத்ம சன்னாக்னி கல்பகா பரிபவனா பரபரிபவனா தியாகமே ஸ்லக்ஷணஹா சம்ஸ்கார சாரஹா சிதிலயதி சனைஹே உத்திகானம் சமாதி. இது என்ன பண்ணோம்னா,
இது சனைகி சமாதிம் இப்படி முள்ள முள்ள இது என்ன பண்ணும்னா இந்த சமாதியை குலைச்சோம். இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கிரமபக்ரிம கர்ம ஜாகரூக ஸ்திர சம்ஸ்கார நிருத்தியமான சித்தா ஸ்மரதி பிரணிதாதுமேகதானஹ பகிரத்தானே விவசஹ பிதாமஹோபி. விதிசிவ சனகாந்தியை ஜாதும் அத்தியந்த தூரஹ. அளவந்தாரு பிரம்மா சிவன் இவளெல்லாம் கூட தியானம், பெருமாள் தியானம் பண்றதுன்றதுக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இது அது எப்படின்றது, நாம மாத்திரம் கிட்ட நம்மளால தியானத்துல சமாதியில இருந்து தர்சன சமானாகாரமாக சாட்சாத்கார துல்லியமான ஒரு ஞானம் நாம மாத்திரம் பெற முடியுமான்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்லிச்சு பிரணிதாத்தும் ஏகதானா, பெருமாளையே தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், பரமாத்மாவையே தியானம் பண்ணணும்னு ஏகதானக ஒருமித்த மனசோட மனசை ஒருமுகப்படுத்தி அப்ப சொல்லச்சு பிதாமகோபி. பிதாமகன்னாக்க பிரம்மா சொல்றாரு, அந்த பிரம்மாவே கூட பரமாத்ம பிரணிதானம், அதாவது பரமாத்மாவையே தியானம் பண்றதுன்ற ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருந்தாலும் கூட கர்மவசாத்து கர்ம அது அவனுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தியானம் செதறடிச்சு போய் வேற விஷயத்துலயும் போறோம். இப்போ இந்த பழைய வாசனை இருந்திருக்க அது என்ன பண்ணணும்னாக்கா இதை எல்லாத்தையும் தடை பண்ணும். கிரம பத்திரிம கர்ம ஜாக ரூக ஸ்திர சம்ஸ்கார நிருத்தியமான சித்தா. இவ்வளவு பெருசும் வரிசையா சொல்லி சொல்லிடுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்மளுடைய கிரமம், நம்மளுடைய பாபம்தான். இப்ப நீ பரபரிபவனம் வந்துடுத்து, பரபரிபவனத்தினால பிறராலே நமக்கு ஒரு அவமானம் ஏற்படுறது, அதனால ஒரு அது நீர்போர்த்த நெருப்பாக இருந்தது அப்படியே பிரகாசத்தை அடைஞ்சு நம்மளுடைய சமாதியை குலைக்கிறதுன்னு சொன்ன. இந்த பரபரிபவனத்துக்கு காரணம் என்ன, நம்மளுடைய பாப விசேஷம்தான். இப்போ கிரம பக்ரிம கர்ம ஜாகரூக, இந்த கர்மா இருக்க பண்ணவுமே பலத்தை கொடுக்கல. ரொம்ப சீதா பிராட்டியினுடைய வாக்கியம் ராமாயணத்துல ரொம்ப எளிமையாக இருந்துருக்கோம், எல்லாரும் தான் சுந்தரகாண்டம் வாசிக்கிறோம், தமிழ்ல அப்படியே லெட்டரல் டிரான்ஸ்லேஷன் தான் இருந்துருக்கு. அந்த வாசிக்கச்சே ஒரு அனுபவம் வரணும். ராவணனை பார்த்து சீதா பிராட்டி சொல்றா வருவா, ராவணன் கேட்கிறான் சீதா பிராட்டிய, என்னுடைய அரண்மனைக்கு வந்துடும், அந்த புறத்துக்கு வந்துடும், உனக்கு எல்லாரும் பரிசரிய பண்றவாளா இருப்பா என்றெல்லாம் சொல்றான். அப்படி சொல்லச்சே சீதா பிராட்டி சொல்ற, பாகுச்சாயம் ராவணனுடைய தோல் நிழல்ல இருந்துட்டு இன்னொருத்தன் கீழே என்னால, நான் இன்னொருத்தனுடைய நிழல்ல என்னால இருக்க முடியாது என்று சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு பதிவிரதையாக இருக்கிற என்னிடத்துல உனக்கு வருத, இதுவே ஒரு பெரிய பாப்பம். ராவணன் சிரிக்கிறான், எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு, நான் நன்னாதானே இருந்துருக்கேன், இப்போ இதனால நீ ரொம்ப சிரமப்பட போற அப்படின்னு சொல்ற, உனக்கு சிரமம் வரும், ஒரு சிரமமும் இல்லை, நன்னா இருக்கு, தேவதைகள் முதற்கொண்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டுதான் நான் இருந்துருக்கேன், நான் நினைச்ச காரியம் மொத்தம் நன்னாதான் ஆயிட்டு இருக்கு, எனக்கு என்ன சிரமமா ஒண்ணும் தெரியலையேன்ற மாதிரி ராவணன் சிரிக்கிறான். அப்ப சீதா சொல்றா, அப்பா உன்னுடைய புண்ணிய கர்மாக்கள்லாம், நீயும் புண்ணியம் பண்ணிருக்க, நீ சிவனை குறிச்சு தபஸ் பண்ணிருக்க, பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிருக்க, எத்தனையோ நாள் புலனடக்கத்தோட எவ்வளவோ காரியங்கள்லாம் பண்ணிருக்க, நீ
உன்னுடைய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் வருஷ வரிசையா பலன் கொடுத்துட்டு இருக்குது, அதனால நீ சந்தோஷமா இப்ப இருந்துட்டு இருக்க, நீ சந்தோஷம் நீ நினைச்சுட்டு இருக்க, நீ பண்ண பாப கர்மாக்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உன்னால தாங்க முடியாதுறாப்பா. இது அடுத்தது காத்துட்டே இருந்துட்டு இருக்கு. அப்ப உன்னுடைய பலன் பாப கர்மாக்கள் எல்லாம் பலன் கொடுக்க போறது, அப்ப நீ பாரு என்ன இருக்குன்னு பாருன்னு சீதா பிராட்டி சொல்றான். இது ராமாயணத்து ஒரே ஒரு ஸ்லோகத்துல ஒரு அர்த்தத்துல தான் சொல்றான், ஆனா அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கு. இப்ப கிரம பக்ரிம கர்ம ஜாகரூக ஸ்திர சம்ஸ்கார நிருத்தியமான சித்தகா. கிரமம் அதாவது எப்ப அந்த பலம், பாப பலம் எப்ப வரும், புண்ணிய பலம் எப்ப வரும் சரியா, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். ஒரே சமயத்துல வரிசையா பல புண்ணியங்களுக்கு எல்லாம் பலனையும் கொடுத்துட்டு அப்புறமா பாப்பங்களுக்கு எல்லாம் பலனும் கொடுக்கலாம், மாத்தி மாத்தியும் புண்ணியத்துக்கும் பாப்பத்துக்கும் மாத்தி மாத்தியும் பலன் கொடுக்கலாம், இதெல்லாம் நம்ம கையில இல்லை, இது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அது கிரமபிராப்தமாக இருந்துருக்கு, அதுல இதுதான் பரிபவாதிகளுக்கு ஹேதுவாக இருந்துருக்கு. இப்போ அதுக்காகவே இவன் என்ன பண்றான் என்ன கேட்டாக்க, மனசு தடைப்பட்டதுன்னுக்க வெளி விஷயங்கள்லாம் நினைக்கிறவனாக ஆறாம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றேன்னாக்க, இந்த ஆத்ம விஷயமான சிந்தைன்றது எவ்வளவு நாள் இருந்தாலும் அது அல்பமானதான், ஸ்மரதி பிரணிதாத்தும் ஏகதானஹா, பிரணிதாத்தும் ஏகதானஹா பகிரர்த்தானே விவசஹா பிதாமகோபி ஸ்மரதி. இப்படி கர்மாவனால இழுக்கப்பட்டவனாக இருக்கிறதுனால பிதாமகனாக இருந்தாலும் பிரம்மாவே இருந்தாலும் கூட பகிரர்த்தா ஸ்மரதி, வெளியில் இருக்கிற அர்த்தங்களையும் அவன் ஸ்மரிக்கிறான் ஸ்மரதி என்று சொல்றான். ஏன்னா அவனுக்கு சம்ஸ்காரம் அதுலயே தான் இருந்துட்டு இருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் அதுலயே வாழ்ந்துட்டு இருந்ததுனால. ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் விஷயத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு திக்கிலையும் போய் தபஸ் பண்றேன் பாவம், ஒரு திக்கில போய் தபஸ் பண்ணமுன்னாக்கா ஊர்வசி வந்து கெடுத்து விடுறார், இன்னொரு திக்கில போய் தபஸ் பண்ணாருனாக்கா சுனசேபனால அந்த தபஸுக்கு விக்ரம் வருது, இப்படி ஒவ்வொரு திக்கில இன்னொரு திக்கில போய் தபஸ் பண்ணம்னாக்கா கிருஷ்ணனுக்கு வந்து மாற்றம், இப்படி ஏதோ அவருடைய தபசு மொத்தத்தையும் எங்களுக்கு இப்ப கடைசியில நாலாவது திக்குல தபஸ் பண்ணி பண்ணச்சேதான் அந்த பிரணிதானம்ன்றது இருந்துருக்கு, அந்த ஏகாகிர சித்தம்ன்றது சாத்தியமானது. இப்போ இது சாதாரண அப்படி இருக்கச்சே பிதாமகன் பிரம்மாவுக்கு எல்லாமே அப்படி இருக்கச்சே நமக்கு நாமெல்லாம் எந்த பக்கம்னு அர்த்தம். இந்த ஹஸ்தகிரி மகாத்மத்துல சொன்னச்சே பிரம்மா பிரமாண தியானம் பண்றேன், புஷ்கரத்துல போய் தியானம் பண்றேன், நெய்சாரண்யத்துல போய் தியானம் பண்றேன், புஷ்கரத்துல தீர்த்தஸ்வரூபியா எதிர இருக்கிற பெருமாளை அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த பிரணிதானம் அவ்வளவு தூரம் இல்லை, கர்மவசத்தினால இழுக்கடிக்கும் வேற போயிடுறது சித்திரி போயிடுறது, நெய்சாரண்யத்துல அரண்ய ரூபமா பெருமாள் இருக்காரு ஆனா அவர் தெரிஞ்சுக்கல, பிரம்மாவை தெரிஞ்சுக்க முடியுது, ஆகியதான் காஞ்சிபுரத்துக்கு வர இருக்கு. தாபி ஸ்வதந்திரானுக்கிரகதத்தஹஸ்தேன மயா கதாச்சித் அபி ந கலிதவ்யம். இப்படிலாம் இருக்குன்னா இவ்வளவு கஷ்டம் சமாதின்னு சொன்னாக்க பிரம்மாவுக்கே முடியாததுல போய் நாம என்னத்துக்கு பிரயத்னப்படுறோம், விட்டுடுவோமே. இது ஒரு கேள்வி. அப்படி இல்லை, தாபி ஸ்வதந்திரானுக்கிரகதத்தஹஸ்தேன பெருமாள் அனுகிரகம் பண்றேன், அவருடைய அனுகிரகம்ன்றது சுதந்திரமானது, அதாவது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் இவருக்கு ஏன் இந்த பலனை இப்ப கொடுக்குற, இவனுக்கு ஏன் அந்த பலனை இப்ப கொடுக்குற, ஏன் புண்ணிய பலத்தை இவனுக்கு முன்ன கொடுத்துட்டு அவனுக்கு வரைச்சே பாப பலத்தை முன்ன கொடுக்குற, இப்படி எல்லாம் பெருமாளை யாருமே கேட்க முடியாது. அதே மாதிரி பெருமாள் ஒருத்தனுக்கு ஒரு காரணத்தை முன்னிட்டு அனுகிரகம் பண்ண நினைச்சிட்டாருனாக்க
அவரை அந்த அனுகிரகத்தை யாராலையும் தடப்படுத்த முடியாது. அப்படி இருந்திருக்கிற ஈஸ்வரன் தத்த ஹஸ்தேன என் விஷயத்துல பெருமாள் கை கொடுக்கிறேன். மயா கதாதிதபி நஸ்கலிதவ்யம், நான் ஒரு சமயத்திலையும் ஸ்கலனம் எனக்கு ஏற்படக்கூடாது. சம்பாவித ஸ்கலிதஞ்ச திஷாதைஷிதம், சம்பாவித ஸ்கலிதஞ்ச திஷாதைஷிதம், திஷாதைஷிதம்னா சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது, அதுதான் திஷாதைஷன்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த அஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னாக்க எப்பவும் வந்து ஒரு சதா அதாவது சாதிக்கணும்னு ஒண்ணு நினைச்சோம்னாக்க அதெல்லாம் வரைச்சு எத்தனையோ தடங்கள்ன்றது சம்பவிக்கும். அஜாக்கிரதையே வரக்கூடாதுன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக தான் சொல்ற சம்பாவித ஸ்கலிதஞ்ச திஷாதைஷிதம், சாதிக்கணும்னு நினைக்கிறது என்ன சித்தி, அந்த சித்திக்கு வரைச்சு தடங்கள் எப்பவும் இருக்குதான் எழுந்திருக்கு. பகுரபி லகுஹோ பிரத்யக்சிந்தா பகிர்விஷயாட்டவி விஹ்ருதி சடுலம் சேதா ரோத்தும் கதம் பிரபவிஷ்யதி அநிபுத தட கிரீடோத்கண்டா விஜம்பித சம்பிரமே கலபச்சரணே லூதாத்தம் துஹு கதம் நிகழாஜதே. இதுல வந்துட்டு ஒரு யானைய ஒட்டடையால, லூதா தந்தோம்னா ஒட்டடை, ஒட்டடையால பிடிச்சு கட்டி போடுற மாதிரி இருக்கும்னு சொல்ல சொல்ற இந்த திருஷ்டாந்தம் எல்லாம் ரொம்ப அழகான திருஷ்டாந்தம். என்னன்னா பகுரபி லகுவும் பிரத்யக்சிந்தா பகிர்விஷயாட்டவி விகிருத சட்டலம் சேதா ரோத்தும் கவசம் பிரபவிஷ்யதி. ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். பகுரபி தினம் தினம் அபியாசம் பண்ணுவானா கூட இந்த எத்தனையோ நாளா பாக்கிய விஷயங்கள்ல ஈடுபட்டதோடு நாம இருந்திருக்கு. இந்த ஆத்ம சிந்தை இருக்க பாக்கிய விஷயத்தை காட்டிலும் ஆத்ம சிந்தைன்றது இது ரெண்டையும் நாம பார்க்கச்சு லகுவும் பிரத்யக்சிந்தா பகிர் விஷயாட்டவி, அதை காட்டிலும் இந்த ஆத்ம விஷய சிந்தைன்றது இருக்க ரொம்ப லகுதான். வெளி விஷயத்துல இருக்கிற சிந்தையை காட்டிலும் ஆத்ம ஜானம்ன்றது இருக்க இது ரொம்ப சுலபமானதுதான், அல்பமானதுதான். ஆனா பகிர் விஷயாட்டவி விருதி சட்டுலம் சேதா ரோத்தும் கதம் பிரபவிஷ்யதி என்று சொல்றேன். இந்த ஆத்மா இருந்த மனசு இருந்திருக்க பகிர் விஷயங்கள்ல தான் அதுலயே விளையாடு, விளையாடுறதுன்னா அதுலயே ஈடுபட்டதாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணமானாக்க ஆத்ம சிந்தனத்தையும் பகிர் விஷயத்துல ஈடுபடுறதையும் கம்பேர் பண்றோம். ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்காது. பகிர் விஷயத்துல ஈடுபட்டமானாக்க ஆத்ம சிந்தை வராது. ஆத்ம சிந்தையில ஈடுபடுறவனுக்கு பகிர் விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் இருந்தாதான் ஆத்ம சிந்தை வரும். அகல இது ரெண்டும் ஒரே சமயத்துல வராது. அப்ப ஒண்ணு பிரபலமா இருக்கணும், ஒண்ணு அதை காட்டிலும் துர்பலமா இருக்கணும். அந்த பிரபலமா இருக்கிறது தான் துர்பலமா இருக்கிறத போட்டு அமுக்க முடியும். ஒண்ணு பவர்ஃபுல்லா இருக்கணும், இன்னொன்னு வந்து அவ்வளவு இது இல்லாத இருக்கணும். அதனால என்ன ஆகும் பண்ண முடியும். இப்ப எது பிரபலம் எது துர்பலம்ன்றத நாம தீர்மானம் பண்ணணும். ஆத்ம ஞானம்ன்றது துர்பலம், இது லகுவா இருந்திருக்கு. பிரபலமா இருந்திருக்கிறது என்னன்னா இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எத்தனையோ நாளா எத்தனையோ சம்ஸ்காரம் நமக்கு வந்திருக்கு, அந்த பகிர் விஷயத்துல ஈடுபடுறதுன்றது அது பிரபலமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே ஒரு அல்பமா இருந்திருக்கிற ஆத்ம ஞானம் வந்து
இத்தனை நாளா இருந்த ஒரு பகிர் விஷய ஞானத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பகுரபி லகு பிரத்யக்ஷிந்தா பகிர் விஷயாட்டவி விருதி சடுலம் சேதா ரோத்தும் கதம் பிரபவிஷ்யதி. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றேன். அநிதிருத தட கிரீடோத்கண்டா விஜிருபித சம்பிரமே. இது யானை ஒண்ணு இருந்திருக்கு, அது விளையாடுறது எங்க, ஒரு மலையடிவாரத்துல அதும் பாட்டுக்கு ஓடி ஓடி அது விளையாடுறது. அதுல அந்த யானையை பிடிச்சு கட்டி போடணும். அந்த கட்டி போடுறதுக்கு லூதா தந்துகும் கதம் நிகழாயத்தைன்னு சொல்றோம். ஒரு ஒட்டட நூல் இருந்திருக்க இத கொண்டு வந்து போய் யானையை பிடிச்சு கட்டி போடுவோம்னு சொன்னாக்க அதை யானையை கட்டி போட முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் நமக்கு பகிர் விஷய சிந்தைய கட்டி போடுறதுன்றது இருக்கு, அவ்வளவு சுலபம் இல்லை. இது யானை மாதிரி இருந்துருக்குன்னு இவ விவேகம் சொல்ற. அதாவது பகவத் விஷய சிந்தனம்ன்றது சாமான்யமானது இல்லை, இது ரொம்ப ரொம்ப சிரமம். இதுக்கு எவ்வளவு எவ்வளவு தடங்கள்லாம் வரப்போகுது, அத்தனை தடங்களையும் மீறி பகவத் விஷய சிந்தனம் பண்ணணும். சில சமயத்துல நாம ரொம்ப ரொம்ப பயசா இருக்க மாதிரி நாமளே நினைச்சுக்கிறோம், நமக்கு நல்ல சாதுரத்தை வந்துட்டு, நமக்கு ரொம்ப விவேகம்லாம் வந்துட்டு, நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம் என்றெல்லாம் நினைச்சுக்கிறோம். அது விவேகம் வந்துட்டுன்றது எப்ப தீர்மானம் பண்ண முடியும்? நம்மளோ ஒருத்தம் பரிபவம் பண்ணச்சே அப்ப போச்சுக்காது, அது நமக்கு இல்லை, அந்த பரிபவம் இந்த சரீரத்துக்கு தான் வருதுன்னு நினைக்கிறதோ இல்லை, என்ன பரிபவிக்க பண்ணி அவன் என்னுடைய பாபத்தை ஏற்படுத்தி ஏத்துக்கிறானேன்னு சொல்லி அவன் விஷயத்துல ஒரு தய வருதோ, அந்த அளவு ஒரு பக்குவ தசை வந்தாதான் போகும். அந்த அளவு பக்குவ தசை வந்திருக்கா நமக்கு தெரியல. இப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவன் வந்து நமக்கு அவர் கையை தூக்கி விடுறே அப்படி இருக்கச்சே கூட சம்பாவித ஸ்கலிதஞ்ச, ஒரு காரியத்தை சித்தி பண்ணணும்னு ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கச்சு எத்தனையோ தடங்கள்ன்றது வரதான் வரும். இந்த இடத்துல சித்தி எதுன்னா பகவத் தியானம். அந்த பகவத் தியானத்துக்கு, அந்த பகவத் தியானம்ன்ற விஷயம் அல்ப விஷயமா ஆயிடுறது, இதையும் மெரிச்சுன்னு போகக்கூடியதாக இருந்திருக்கிறது இதர விஷயங்கள்ல வரக்கூடிய ஈடுபாடு. அந்த ஈடுபாடுலேருந்து நம்மள தவிர்த்துண்டு பகவானையே சிந்தனை பண்ண வைக்கிறதுன்றது ஒரு யானைய ஒட்டடையால பிடிச்சு கட்டுற மாதிரி இருக்கும்னு. இப்ப இங்கேயும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் தான் முக்கியம். நாம பண்றோம் நம்ம பண்றோம்னு நினைச்சோமானாக்கா நம்மளால நடக்காது, எதுவுமே நடக்காதுன்றது உண்மை. இது லௌகிக திருஷ்டாந்தத்துக்கும் லௌகிகத்துல சாதிக்க கூடியணும்னு நினைக்கிற மாதிரி அதுக்கும் இது வருது பொருந்தும். இது பெருமை பரமாத்ம விஷயம் மோட்ச சாதனம் அது மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம். நாம எந்தெந்த விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சோம்னாலும் கூட அந்த சாதிக்கணும்னு நினைச்சு அதுக்கு தடங்கள்ன்றது எத்தனையும் இருக்கும். அத்தனை தடங்களையும் மீறுவதற்கு உண்டான பரிபக்குவம் நமக்கு வேணும், அதுக்கு உண்டான புண்ணியம் நமக்கு இருக்கணும், அப்பதான் அதை சாதிக்க முடியும். நமக்கு ஈஸ்வரன் இடத்துல நம்மளுடைய மனச வைக்கிறதுக்கு, ஏதோ நம்ம காலக்ஷேபம்லாம் கேட்கிறோம், கேட்கற மாத்திரத்தினால நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம்ன்றது நினைச்சுக்காத. காலக்ஷேபத்துல கேட்கறது, காலக்ஷேபத்துல சொல்லச்சே சொல்ற விஷயங்கள்ல உண்மையான ஒரு ஊற்றத்தோட நாம எல்லாரும் இருக்கணும், அந்த எண்ணம் போகக்கூடாது என்பதை சுவாமி தேசிகன் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேட்க சொன்ன மாதிரி கல்யாண தினத்தார் நேர்சிமதே வெங்கடேஷாய வேதாந்த பகவதி.